ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக வந்து ஒரு வுட் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது, அது வந்து ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து அவுட்புட்கான ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸ்விஃப்ட் ப்ளஸ் எஃப், இதை மட்டும் சேஃப் ஏரியா மட்டும் இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போது கேமராவை செலக்ட் பண்ணுங்கள். கேமராவை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஜூம் அவுட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே, இந்த இடத்த வந்து நம்ம ரெண்டர் எடுத்துக்கலாம், ஏன்னா இப்போ இருக்கு இங்கே இருக்கிற வியூ மட்டும் ரெண்டர் எடுத்தோன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வுட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன், பட் இந்த வுட்டை வந்து நான் பிக்சல்ஸுங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நல்ல ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் தான், பட் இந்த இமேஜ் வந்து டிஃப்யூஸ் மேப்புக்காக மட்டும்தான் கலர் இமேஜஸ் யூஸ் பண்ணுறோம். பம் மேப்பு அப்படின்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேக்ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா லேயரில், இது இப்படியே இருக்கட்டும். ஃபில்டர் ஒரு ஆப்ஷனில் மட்டும் போயிருங்க. ஃபில்டரில் கீழே வந்தீங்கன்னா 3Dங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும், இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்னமோ பம்பு. உங்களுக்கு நல்லா உள்ளே இருக்கிற டீட்டெயில், அதாவது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாட்டாட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீட்டெயிலு இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன மேப் வந்து கொடுங்க. இல்லை எனக்கு ஒரு அளவுக்கு இருந்தால் போதுன்னா பம் மேப்பே கொடுத்துருங்க. நான் இப்போதைக்கு வந்து பம் மேப்பே ஆட் பண்ணிக்கிறேன். பம்ப் கொடுத்தானவே இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆகி இதிலிருந்து பம்போட டீட்டெயிலுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். இது உங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜில் வந்து பம்ப் நல்லா டெப்த்தாக இருக்கணுங்கிறது, நான் வந்து 85 வச்சுருக்கேன். 85ங்கிறது ஒரு நார்மலாக சூப்பராக தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ளர், நம்மளோட டீட்டெயில் எவ்வளோ நல்லா ப்ளர்ராக வேணும்னா நீங்கள் ப்ளர் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த இடத்துல பாருங்கள், லைட்டாக ஒரு அவுட்லைன் மட்டும்தான் தெரியும். நான் என்ன பண்ணிக்கனா ஷார்ப்பாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வுட்டு வந்து இன்வெர்ட் பண்ணனாலும் கூட நீங்கள் இன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது வுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ரெண்டு வுட்டுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெளியே வரணுமா இல்லை நார்மலாக இருக்கணும்னா இன்வெர்ட் எடுத்துட்டுருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஆல்ரெடி இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மேப்பாக வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த இதை அதுலேயே வந்து சேவ் பண்ணிடாதீங்க, நான் பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். பழைய இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் டெலிட் ஆயிரும். நான் சேவாஸ் கொடுத்து இதில் பியூஎம்பி பம்ப்னு கொடுத்து ஜேபெக்காவே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணிடலாம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், இந்த மெட்டீரியலில் வீரே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நேம் மாற்றிடுங்க. நேம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நான் வுட் எம்டிஎல் அப்படின்னு கொடுத்துறேன், வுட் மெட்டீரியல்னு. இப்போது டிஃபால்ட்டாக டிஃப்யூஸ் கலருங்கிறது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்குது, பட் நம்ம ப்ளூ கலருக்கு பதிவாக டிஃப்யூஸ் கலர் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா கீழே வந்து மேக் செக்ஷனில் ஃப்ரீயாக அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், இங்கே அப்ளை பண்ணாலும் அங்கே போயிடும். இப்போ நோ மேப்பை கிளிக் பண்ணுங்கள். நோ மேப் கடுத்தது மேப் செக்ஷன் வரும், இதில் ஜென்ரல்குள்ளே போய் பிட் மேப்பு டெஸ்க்டாப்பில் இந்த டிஃப்யூஸ் மேப்பை வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவியூவில் பார்த்தாலே தெரியும் டிஃப்யூஸ் மேப் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வியூ போர்ட்டில் தெரியணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் கோ டு பேரண்ட்டு ஷோ சேடர் மெட்டீரியல்னு வியூ போர்ட்டு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ போர்ட்லேயும் அழகாக வியூ ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஸ்பெரிக்கல் இருக்கனால ஸ்பெரிக்கல் டைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, மற்ற வேறு ஏதாச்சும் சப்ஜெக்டில் அப்ளை பண்ணோம்னா அது, இது வந்து நம்ம ரெண்டரிங்காக தான் எடுக்கிறோம் அதனால இது இப்படியே இருக்கட்டும். ரெண்டாவது எனக்கு வியூ போர்ட்லேயே ஒரு ரெண்டரிங் பார்க்கணும், இன்ட்ராக்டிவ் ரெண்டர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க, அதாவது வியூ போர்ட்டோட மெனு, அதில் ஸ்டாண்டர்ட்னு செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு வீரே ஐபிஆர்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வியூ போர்ட்லேயே ஒரு ரெண்டர் எலிமெண்ட் வந்து, அதாவது ஒரு ரெண்டர் வந்து குயிக்காக ப்ரிவியூவுக்கு ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் ஹெச்டிஆர் இமேஜ் வச்சுருக்கனால எனக்கு இந்த அளவுக்கு ரெண்டர் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே மெட்டீரியலுக்கு பேக், அதாவது பேசிக் பேராமீட்டரில் வந்துட்டிங்கன்னா கிளாசினஸ் அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கம்மி பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல் கிளாசினஸ் வச்சிங்கன்னா 100% ரிஃப்ளெக்ஷன் ஆகும், பட் நம்மளுக்கு 100% ரிஃப்ளெக்ஷன் வேண்டாம். இந்த டைமு வுட்டுங்கிறதுனால நான் வந்து 125 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன், ஏன்னா இந்த அளவுக்கு இருந்துட்டாலே மஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் இன்னி கொஞ்சம் கம்மி பண்ணாலும் கூட வேல்யூ கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு ஆப்போசிட்லேருந்து படுற இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது 100% ரிஃப்ளெக்ஸு பாதி ரிஃப்ளெக்ஷனு நம்ம இந்த கலரில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், அது இல்லாமல் ஐஓஆர் வேல்யூன்னு இருக்கும், இது ஆஃபில் தான் இருக்குது, இதை ஆன் பண்ணி விடுங்க. இதை ஆன் பண்ணி விட்டு வேல்யூவை நான் கம்மி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஆப்போசிட்ல இருக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இப்போது 0.5 அப்படின்னு வைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது கம்மியாகும். அதுவே இன்க்ரீஸ் பண்ண 100% ரிஃப்ளெக்ட் ஆகிறது தெரியும். இப்போ 8 வச்சனால ஆப்போசிட்ல இருக்க ஹெச்டிஆர் இமேஜ் உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுதா, நான் 1.6 டிஃபால்ட்டால வச்சேன்னா லைட்டாக ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணி கூட கொண்டு வந்துக்கலாம். இது வந்து நம்ம உங்களுக்கு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேயே கீழே வந்தீங்கன்னா பிஆர்டிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து எந்த டைப்ல அடிக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஆப்ஷன்ஸில்
வார்டு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேவ் போகிற மாதிரி இருக்கும். பின்னுனா கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி, லைட் ரிஃப்ளெக்ஷன் மேட் ஃபினிஷிங்கில் கொண்டு வந்து தரோம். நான் வார்டுங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கிறேன். இது வந்து வுட்டுக்கான மெட்டீரியல், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது கீழே வாங்க, ஆப்ஷன்ஸ் ஒரு செக்ஷன்ஸ் இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃப்ராக்ஷனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக்கு எடுத்துட்டுருங்க. செகண்ட் வந்து கட் ஆஃப் வேல்யூ வந்து கம்மி பண்ணுங்கள், நான் 0.01 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ கொடுத்துட்றேன். அதுக்கடுத்தது ஃபாக்ஸ் சிஸ்டம் யூனிட் ஸ்கேலிங்கிறத டிக்கை வந்து எடுத்துட்டுருங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட கிளாஸி ஃபினிஷிங் வேண்டாம், எனக்கு உட்டுக்கான மெட்டீரியலுங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். இது ஓகே அப்படின்னா இந்த இடத்துல விட்டுருங்க. ரெண்டாவது பம்ப் மேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஒரு ரியாலிட்டி ஃபீல்டே வரல. பம்பில் எடுத்துகிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டோன்னா ஒரு 3D ஃபினிஷிங் எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், இதை நான் ஆஃப் பண்ணியிருந்தேன்னா ஒரு மாதிரி இருந்திருக்கும். இந்த இந்த இடத்துல ஆஃப் பண்ணி காட்டுறேன் பம்ப் மேப்பை. பம்ப் மேப்பை ஆஃப் பண்ணுறேன், இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி இருக்கும். இது இன்ட்ராக்டிவ், நான் இங்கே கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸ்டேஜுங்கிறனால உங்களுக்கு அந்த கலரில் தெரிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து தெரியும். பம்ப் எனேபிள் பண்ணுறேன். பம்ப் எனேபிள் பண்ணும்போது உங்களுக்குள்ளே எல்லாமே வந்து நல்ல ஒரு டீட்டெயில் ஃபினிஷிங் வந்து வரும். இதை நான் ஆஃப் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க, ஜிக்ஸாக்காக அந்த டீட்டெயில் ஃபினிஷிங் வந்து வராது. நான் வந்து ஆன் பண்ணி விட்றேன். ஆன் பண்ணிவிட்டு எனக்கு எஜ்ஜஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பம்ப் வேணும் அப்படின்னீங்கன்னா இதை வந்து 50 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்பவும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 3D பம்ப் மேப்பில் கன்வெர்ட் பண்ணனால ஒரு 50-60 இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 100-200 எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இப்போது நான் வந்து அதிகமாக வந்து சைனிங் கொடுத்துருக்கேன், எனக்கு இவ்வளோ சைனிங் வேண்டாம், சைனிங் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா மேலே போயிருங்க. அதாவது பேசிக்ஸில் கிளாசினஸ் இருக்குதுல்ல, மேட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து 0.8 அந்த மாதிரி வைங்க, நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்க்கு வந்து போகும். இதுக்கு 0.8ங்கிறதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வுட்டோட அந்த ஃபீல் வந்து தெரியாது. 0.9, 0.85 அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒரு மேட் ஃபினிஷிங் வுட்டோட டெக்ஸ்சர் வரும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது கீழே இருக்கிற பேக்ரவுண்டுக்கு, அதாவது ஃப்ளோருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரிஃப்ளெக்ஷனை மட்டும் ஆட் பண்ணி விட்றேன் லைட்டாக. ரிஃப்ளெக்ஷனை 100% இந்த இடத்துல செட் பண்ணிக்கிட்டுங்களா, கலரையும் லைட்டாக டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வுட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேட் ஃபினிஷிங்னா கொடுத்துக்கலாம், இல்லை கிளாசி ஃபினிஷிங் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரே வேல்யூ மட்டும், இந்த வேல்யூ மட்டும் 0.95, 0.98 ஒரு 0.95 இந்த மாதிரி கொடுத்து கிளாசி ஃபினிஷிங் மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிறத ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், வுட் எஃபெக்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.